ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஒரு விஐபி பற்றி பேசவிருக்கிறேன். விஐபி என்று கூட முடியாது, விவிஐபி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அவர் பெயர் பி சுப்பிரமணியம் மணியன் அவர்கள். சாந்தி கோவை அந்த கோயம்புத்தூரில் சாந்தி கியர்ஸ் லிமிடெட் என்று சொன்னாலே மிகவும் பாப்புலர் ஃபேமஸ் என்று சொல்வார்கள். அவர் காலமாகிவிட்டார், 79 வயதில் அவர் காலமாகிவிட்டார். தற்போது இல்லை, ஒரு வருத்தமான விஷயம். இவரை பற்றி பல ஊடகங்களில் வந்ததாக எனக்கு தெரியவில்லை, வரவில்லை என என்னுடைய நண்பர் சொன்னார். மேலும் பல பத்திரிகைகளில் இவரை பற்றி வந்துள்ளது, இவர் காலமான செய்தி. மேலும் இதுவே ஒரு திரைப்பட நடிகர் நடிகைகள் பற்றியோ அல்லது அரசியல்வாதி பற்றியோ பல செய்திகள் ஊடகத்தில் வந்த வண்ணமாக இருந்து வந்து கொண்டு வருகிறது. அதை பற்றி நான் தவறாக பேசவில்லை. இருந்தாலும் இவரை பற்றி, இவர் செய்த மனித இனத்திற்கு செய்த அவர் தொண்டை பற்றி இன்று நான் பேசவிருக்கிறேன். இவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உணவகம், மலிவான வேலையில் மலிவானில் உணவகம், மருத்துவமனை, மருந்தகம், ஃபார்மசி என்று சொல்வார்கள், முதலீட்டின் லாப நோக்கமின்றி ஏழைகளுக்காக நடத்தி வந்தார். இன்றும் அது நடந்து கொண்டுதான் வருகிறது. கோவை திருச்சி சாலையில், கோவை சிங்காநல்லூரில் சாந்தி கேன்டீன் உணவகம் ஒன்று இவர் நடத்தி வந்து கொண்டிருந்தார். அவற்றில் என்ன, இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்றால், 20 ரூபாய் நீங்கள் கொடுத்தால் முழு சாப்பாடு அங்கு நம்ம சாப்பிடலாம், தரமான சாப்பாடு. 20 ரூபாய்க்கு நம்ம அதை நம்ம இமேஜின் கூட பண்ண முடியாது. தமிழகத்திலும் சரி, எந்த சென்னையோ திருச்சியோ மதுரையிலோ எங்கேயும் 20 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்காது. எப்போது ஒரு சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்றால் நாம் 80 ரூபாய், 60 ரூபாய், 80, 100, 100, 110 ரூபாய் கொடுத்தாலும் நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஆனால் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி என்று கேட்டால், இதில் அளவு சாப்பாடு கிடையாது. எவ்வளவு சாப்பாடு, எவ்வளவு அளவு வேண்டுமானாலும், குவான்டிட்டி என்று சொல்வார்கள், அதை நம்ம சாப்பிடலாம். ஆனால் நம்ம வெளியே எடுத்து செல்ல அனுமதிக்க மாட்டார்கள். ஆகவே இது ஒரு, இதை பற்றி நாம் பேசிக்கொண்டே போகலாம். மதிய உணவு பார்த்தால் ஒரு 2500 முதல் 3000 பேர் வருவார்களாம். அப்பொழுது தரமான சாப்பாடு கொடுத்தார்கள், மக்கள் செல்வார்கள். இரண்டாவது, விலையும் மலிவாக இருக்கிறது. இந்த மாதிரி கேன்டீன் எங்கும் தமிழகத்தில் கிடையாது, இந்தியாவிலும் இல்லை என்றே நாம் ஆணித்தரமாக அடித்துக் கூறலாம். அவருடைய மனைவி நினைவாக இவர் சாந்தி சோசியல் சர்வீஸ் என்ற பெயரில் இது நடத்தி வந்தார். மேலும் 5 முதல் 15 வரை டிஃபன் வகைகள், பில்டர் காஃபி, டீ, ராகி மால்ட் போன்ற எது எடுத்தாலும் 5 ரூபாய் தான். 5 ரூபாய்க்கு 10 ரூபாய் கொடுத்தால்தான், 10 ரூபாய் கூட இப்படி காஃபி கிடைப்பதில்லை. இப்படி 12 ரூபாய் நாம் கொடுக்கிறோம். சில இடங்களில் டீ கடைகளிலும் 12 முதல் 15 வரை டீயோ காஃபியோ அல்லது நாம் கொடுக்க வேண்டும். இதே மாதிரி நாம் சப்போஸ் டிஃபன் 3 வேளைக்கு சாப்பிட்டாலும், அதில் டிஃபன் சாப்பாடு அது மாதிரி நம்ம இரவு உணவு சாப்பிட்டாலும் 100 ரூபாய்க்கு மேல் இது தாண்டாது. அவர் மலிவான வகையில் நல்ல குறைந்த செலவில் நல்ல தரமான உணவுகளையும் டிஃபன்களையும் அவர் தயாரித்து ஏழை இளைஞர்களுக்கு வழங்க அவர் அந்த கேன்டீனை நடத்தி கொண்டிருந்தார். மேலும் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நாம் பார்க்க வேண்டும். இங்கு அருகாமையில் உங்களுக்கு வீடுகளே கிடைக்காது. அவர் அந்த கேன்டீன் நடத்துகிறார் இல்லையா, அந்த அந்த சுட்டு வட்டாரத்தில் வீடு கிடைக்காது. ஏனென்றால் இதை சாப்பிடுவதற்கென்றே அங்கு வாடகையும் நமக்கு கிடைக்காது. அதனால் இங்கு வீடுகள் வாடகை கிடைப்பது அரிது. என்ன ஆச்சரியமான விஷயம் பாருங்கள், இவர் ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக விடுதி, அங்கே அவருக்கு இலவசமாக உணவும் வழங்கப்பட்டு வந்து கொண்டு வழங்கப்படுவது வழக்கமாக இருந்து கொண்டிருந்தது. உணவு மட்டுமின்றி இவர் எல்லா துறையிலும், கல்வி, பெட்ரோல், டீசல், பார்மசி, மருந்தகம், டயாலிசிஸ் கிட்னி நோயாளிகளுக்கு, ரத்த வங்கி சேவை, ரேடியோலஜி சேவை, ஆய்வு மையம்,
எரிவாயு எரியூட்டும் மையம், கண்ணீருக்கு கண்ணாடி கடை, இப்படி பல சேவைகளை செய்து வந்தார். இதற்கு மேலாக மருத்துவ ஆய்வகத்தில் இப்போ டெஸ்ட் பண்ண போறாங்க இல்லைங்களா, ஸ்கேனு இப்போ எக்ஸ்ரே எல்லாம். இப்போ நம்ம எந்த நேரம் சென்னை நகரத்திலும் சரி மதுரை திருச்சி எங்கு போனாலும் ஒரு ஸ்கேன் இருக்கணும்னா ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் குறைந்து இல்லாமல் நாம் எந்த ஸ்கேனும் எக்ஸ்ரேக்கு ஒரு 1,000 ரூபாய் 1,500 ரூபாய் ஆகும். அங்கேயும் இவர் 50 முதல் 70 வரை கட்டணம் குறைவு குறைவாக ஏழை எளியோருக்கு ஹெல்ப் செய்வதற்காக அவர் அதை அந்த போன்ற ஒரு சேவையை அவர் செய்து கொண்டிருந்தார். இது போன்று எங்குமே நம்ம பார்க்க முடியாது. இவரை கொடைவள் என்று சொல்வதா அல்லது கர்ணன் என்று சொல்வதா, இவருடைய சேவைக்கு வார்த்தைகள் கிடையாது. இவருடைய சேவைகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். மேலும் கர்ணன் அந்த படத்தில் இடது கை கொடுப்பதை வலது கை அறியாமல் அந்த மாதிரி இவர் இவருக்கு வந்து புகழ் இவரை யாரும் புகழ்ந்தால் பிடிக்காது. இவருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு உள்ளம் கொண்ட ஒரு மனிதர். மேலும் இவர் எந்த ஊடகத்திலும் இவர் பேட்டி எந்த ஊடகத்திலும் இவருக்கு பேட்டி கொடுக்கவில்லை, அவருக்கும் அது பிடிக்காது. மேலும் இவர் மனித இனத்திற்கு செய்த தொண்டு மகத்தானது, பாராட்ட வார்த்தைகளே இல்லை என்று கூறலாம். இவர் கேன்டீனில் பலகாரங்கள் செய்யும்போது இதில் மைதாவை கலக்காமல் செய்வது வழக்கமாக இருந்து கொண்டு வருகிறது. காலையில் வாக்கிங் போகும் உடற்பயிற்சி செல்பவர்கள் இவரது கேன்டீனுக்கு போவது வழக்கம். அவர்கள் சாப்பிட காலை 6 மணி முதல் அவர்களுக்கு அருகம் புல் ஜூஸ், கப்பங்கிழங்கு, மணத்தக்காளி ஜூஸ், மாதுளை, கேரட், முருங்கை போன்றவை, இவையெல்லாம் என்ன விலையை நினைக்கிறீர்கள்? ₹5 தான், 40, 50, 60 கிடையாது. குழந்தைகளுக்கு விளையாட்டு மைதானத்தில் அவளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்களை விளையாட்டு கருவிகள் அமைத்து கொடுத்த பெருமை இவரையே சாரும். இது மேலும் எல்கேஜி யூகேஜி அந்த சிறுவர்களுக்கு இலவச கல்வி, சிற்றுண்டி, மதியம், அப்பப்பா இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பார்மசியில் எவ்வளவு பேர் இருப்பார்கள் நினைக்கிறீர்கள்? மோர் தென் ஒரு 100 பேர்கள் அதற்கு மேலாக வேலை செய்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியம்தான். மேலும் இப்பொழுது நாம் வாங்கும் மருந்துகளுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தள்ளுபடி கொடுக்கிறார்கள்? நாம் கடையில் வாங்கினால் 10% மேக்சிமம். இவருடைய கடையில் அந்த அவருடைய மருந்து பார்மசியில் நீங்கள் வாங்கினால் 20 முதல் 25 வரை தள்ளுபடி கிடைக்கும். அங்கு 10 கவுண்டர்கள் இருக்கும். 10 கவுண்டர்களில் நம் டோக்கன் முறையில் அதுக்கப்புறம் நம்ம இதற்கான பணத்தை செலுத்தி நம்முடைய மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம். முதியோர்களுக்கென தனி கவுண்டர் உண்டு. கோவையில் எரிவாயு மூலம் எரியூட்டு மையத்தை முதலில் அமைத்த பெருமை இவரையே சாரும். 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த வேன் என்று சொல்வார்களே அந்த அமரர் ஊர்தி, அந்த வேனும் சரி அந்த பாக்ஸ் ஃப்ரீசர் பாக்ஸ் அதற்கெல்லாம் அவர் பணம் வாங்க மாட்டார். வெறும் அந்த மயானத்திற்கு மட்டும் 1,000 ரூபாய் கட்டணம் நம்ம பே பண்ணணும். மக்களுக்கு தொண்டு செய்த அந்த நல்ல உள்ளம் படைத்த அந்த மாமனிதர் இன்று நம்பிக்கை இல்லை. அவருடைய புகழ் வாழ்க வளர்க. அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லா வல்ல இறைவனை நாம் பிரார்த்தனை செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு வீடியோவில் பார்ப்போம். பை பை, சி யூ.